கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த சுக்கர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய 19/9/2024 13/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள், ஒரு மாதம் இருப்பார். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு 24 நாட்கள் இந்த சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார், அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார். இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தியை இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார். அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஓம் குருப் யோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயு வித்மகி சாந்தரூபாயு தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதியார். என்னுடைய ஆத்மதன மகாக்காளி வணங்கள். ஓம் காளிகாசாயு வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியார். எப்பவுமே ஒரு பயிற்சி பலன் சொல்லும்போது பொதுவான பலன்கள் சொல்கிறது தான் வழக்கம். அந்த வகையில் இப்போது கன்னியில் இருந்த சுக்கரன் துலாராசிக்கு வந்து மேஷராசி பார்க்குறார். அப்போது என்னென்ன பலாபங்கள் ஏற்பட போகுது? இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்லு முன்னுமே சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து, அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு, ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளியே வந்துட்டாங்க, எப்படி இருப்பார்? அது வரைக்கும் அவர் எதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது. இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார்? முழு பலத்தோட உற்சாகத்தோடு பழையபடி தன்னோடய வேலை எடுத்து போட்டு செய்வார், ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார். அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போது சுக்கரன் இந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும்? சுக்கரன் வந்து ஆசாபாசனுக்குரியவர், ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர், எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாமே இப்போ நடக்க போகுது. ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார், சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ சுக்கரனாகப்பட்டவர் இந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வரப்போகிறார். அப்போ இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் விபரீதமான நற்பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது, அதை பற்றி தான் சொல்லுவார். சுக்கரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும், பரிகாரங்கள் செஞ்சு நடக்காமல் இருக்கவங்களுக்கும். இந்த பதிவில் நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டுது, ஒன்றுமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே படிக்க மாட்டுது, இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷயம். அப்போது போகர், 18 சித்தர்களில் போகர் என்ற சித்தரையும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கணவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கரபேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே, இதை நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம், பெருமாளை வழிபாடு பண்ணலாம், லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கரன் பேச்சு எல்லாருக்குமே 12 ராசிகளுக்குமே நல்லா தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நாட்டிலே சொல்லியிருந்த இல்லையா, அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும். பெண்கள் வழி கற்பழிப்பு, பெண்கள் வழி கழுவு போகிறது, பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும். இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் சுக்கர பேச்சில் நடக்க போகுது. அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும், வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும், பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும், பெண்களுடைய மதிப்பு உயரும், பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள், பிரபலமாவார்கள். எல்லாமே இந்த இப்போ சுக்கர பேச்சில் கண்டிப்பாக நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் தானே? அப்போ அது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன சித்தர்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியால் எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களால் இருக்கப்படும், ஆன்மீகம் செழித்தோங்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு நாடாக இருக்கட்டும், நாட்டு மக்களையாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், இப்படிலாம் நம்ம குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும், அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும், ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியுடைய புகழ் பிரபலம் ஆகும், ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா
அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா, பிரபலம் ஆகிறாங்கல்ல. அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, மன நிறைவோடு இருக்க போகிறாங்க, எல்லா நலமும் பெற்று வாழ போகிறாங்க, இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை. ரெண்டாவது, அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார். மேஷராசின்ற போது செவ்வாயோட வீடு பூமிகாரகன். அப்போ பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும். நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம், வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம், விற்கலாம், எல்லாமே செய்யலாம். பூமி மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாமே நல்லா விற்பனையாகும், நல்ல விளம்பரப்படுத்தப்படும், வளர்ச்சி அடையும். இது மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் செய்வது, பெண்களை நம்பி இருக்கிறதுக்குரிய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைய போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது, பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது, பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது, உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது, அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது, இதெல்லாமே நடக்க போகுது. அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க, கெடுபலம் குறைஞ்சி நற்பலம் தான் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் உங்கள் ராசிக்கு 11 இடத்துல வந்திருக்கார். அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தை பார்க்குறார். அப்போ நல்ல விஷயந்தான். உங்கள் ராசியர்கள் குருவாக இருந்தால் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு குரு பயிற்சி அவ்வளோ கை கொடுக்கலனா கூட இப்போ இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனென்றால் 11 இடத்திலே, அது கோச்சாரமாக இருக்கலாம், ஜாதகமாக இருக்கலாம், 11 இடத்திலே எந்த கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் நன்மை தான் செய்யும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 11 இடத்துல சுக்கரம் வந்திருக்கும்போது அவர் நன்மை தான் செய்ய போகிறார். அவருக்கு உண்டான காரகத்துவம், அவருக்கு உண்டான அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்படி பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு கை ஓங்கியிருக்கும், அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஜெயமாகும், விட்டு போன உறவுகள்லாம் வந்து சேருவாங்க, நட்பு உறவுலாம் பலப்படும், குடும்பத்தில் உற்சாகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, வேண்டிய பொருட்கள்லாம் வீடு வந்து சேரப்போகுது, இது மாதிரிலாம் நடக்கப்போகுது. இது இல்லாமல் தனுசு ராசி பிறந்த ஆண்களுக்கு திருமணம் கை கூடும். ஏன்னா சுக்கரன் 11 வந்துட்டார்ல, அவர் தான் கலத்திரக்காரன், கலத்திரத்தை கொடுக்கவர், சுக்க மனைவியை கொடுப்பார். மனைவி வழி மூலமாக மனைவி ஏற்கனவே மனைவி இருந்தால் அவங்க வழி உறவு மூலமாக நன்மை கொடுப்பார். இது மாதிரிலாம் செய்யப்படுது. பலவித லாபங்களை அதிகரிக்க செய்வார். சுக்கரன் கொடுத்தார்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய கொடுப்பார். அவர்கிட்ட இருக்கிறதும் இருக்கணும், நம்ம அவருடைய வழிபாடு பண்ணணும், அவர் மதிக்கணும், கண்டிப்பாக செஞ்சுவார். அப்படிப்பட்டவர் தான் சுக்கரன். தன்னுடைய எப்பவுமே மேம்படுத்தி தான் கொள்ள விரும்புவார். அவர் நம்ம இருக்கிற இடம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் விரும்புவார். அதுமாதிரி தான் நீங்களும் இருக்க போகிறீங்க. உங்களுக்கும் பல விஷயமான விஷயங்கள் நடக்க போகுது, பல வித லாபங்கள் ஏற்பட போகுது, பல வித நன்மைகள் ஏற்பட போகுது. 5 இடம்ன்றது இங்கே நினச்ச விஷயம் நடக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தா வாங்கிடுவீங்க, ஒரு தொழிலில் ஈடுபடணுன்னா ஈடுபட்டுருவீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வருமானம் பத்தில், எதனா ஒன்று பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், ஒரு கடை போடலான்னா அதுவும் கடை போட்டுருவீங்க, அதில் வருமானம் வந்துடும், பல வழியில் வருமானம் வரப்போகுது. நினைத்த விஷயங்கள் கை கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் சுக்கரன் 5 இடத்துல இருந்தாலும் 5 இடத்தை பார்த்தாலுமே உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். இதே தனுசு ராசிக்காரங்களுக்கும் காதல் வாய்ப்பட்டிங்கன்னா உங்களுடைய ஆனந்தா காதலி உங்கள் பேச்சை கேட்பா, உங்கள் காதலுக்கு சம்மதம் சொல்லுவாள். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் அந்த காதலனும் சம்மதம் சொல்லுவான், காதலித்து கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த காதலுடைய விசேஷங்கள், அதனுடைய வாய்ப்புகள், அது சந்தோஷமான காலங்கள்லாம் இப்போ இந்த சுக்கர பயிற்சியில் ஏற்பட போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 இடம்ன்றது பூர்வ புண்ணியம், நல்ல நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க, முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும், புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் சுக்கரன் பார்க்குறனால அந்த 5 இடத்தை. அப்போ சுக்கரனுடைய அம்சமாக அந்த பெண் குழந்தைகள் அது மாதிரி கிடைக்கும். ஆண் பிறந்தால் கூட அந்த பெண்ணுடைய அம்சமாக இருப்பார், அப்படிப்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சமாக இருப்பார், நல்ல ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஆண்கள் ஆண் குழந்தை பிறக்கும். இப்படிலாமே நடக்க போகுது. அப்போது இந்த சுக்கர பயிற்சி தனுசு ராசிக்கு நல்லதாக நடக்கும். 11 இருந்து 5 இடத்தை பார்ப்பதனால் மிகுந்த முன்னேற்றமான வாழ்க்கை தான் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிபதி குரு
அவர் சுக்கர பயிற்சி சொல்லியிருக்கார். சுக்கரனுக்கும் குருக்கும் ஆகாது, இருந்தாலும் நீங்கள் அந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்லும்போது சுக்கரனை தான் வழிபடணும். அவருடைய அம்சமான தாயார் மணிகாலட்சுமி தாயார் வழிபடலாம், பெருமாள் வழிபடலாம். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்திருக்கனால அந்த பெருமாள் அம்சமான ராமரை வழிபடுவது சால சிறந்தது. அப்போ ராமர்லேயே கோதண்ட ராமன் இருப்பார், அவர் வழிபடலாம். சீதா லக்ஷ்மணன் கூட, ராமர் லக்ஷ்மணன் சீதா இவங்க மூணு பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை நீங்கள் வழிபடலாம். இவெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் புதன்கிழமை அது மாதிரி வராபரிசை வழிபடலாம். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் வழிபடலாம். இவெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும். தான தர்மங்கள் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து தான தர்மங்கள், கல்வியில் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு, கல்வி தொகைக்கு, சில பேர் இப்போ பணம் கட்ட முடியாமல் ஸ்கூலில் நிப்பாட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்து உதவி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அன்னதானம் செய்யலாம், அவங்களுக்கு தேவையான ஆடைகள் தானம் பண்ணலாம், கல்வி வளர்ச்சிக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்களுடைய குருக்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, டீச்சராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு துறையை கற்றுக் கொடுத்த ஒரு கல்வி, கல்வி தான் இல்லை மற்ற கூட கலைகள், எவ்வளோ கலைகள் இருக்கு இல்லையா, ஆய கலைகள் 64 சொல்கிறோம். அது மாதிரி ஏதாவது ஒரு கலையை கற்றுக் கொடுத்த ஒரு குருவாக இருக்கலாம். அவங்க இப்போ கஷ்டப்பட்டுருக்கலாம், அவங்கள பார்த்து நீங்கள் உதவி பண்ணலாம். கஷ்டப்பட்டாலும் நல்லா இருந்தாலும் அவங்களை மதித்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையான காலமாக தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தான தர்மங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி 5ஆம் இடத்துலேருந்து 14ஆம் இடத்தை பதினோராம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக நன்மையான காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கவலைப்பட வேணாம். உங்களுடைய இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் நல்லா இதாக இருக்க போது அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுடைய மாமன் மைத்துனர் வகையில் உள்ளவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. உறவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சேருவாங்க, அது மூலிமா அவங்க மூலிமா லாபங்கள் கிடைக்க போகுது. அதில் நீங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடைய போகிறீங்க. உங்கள் வளர்ச்சி பார்த்துட்டு எல்லாம் புறம் புற அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருடைய இணக்கமாக போகணும், கோபப்படாமல் இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், எல்லாரையும் அரவணைக்கணும். இந்த சொந்தக்காரங்க தான் எனக்கு வேணும், அந்த சொந்தக்காரங்க வேணாம், எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாலாம் சொல்லக்கூடாது. எந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும் எந்த நல்ல ரிலேஷன் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்களோட அனுசரித்து போகணும், அவங்களோட ஆதரவாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருங்க. இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன் முழுமையான பலனை கொடுத்து நல்லமை ஏற்றமுக வாழ்க்கை தான் உங்களை அமைய போதும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.